அனைவருக்கும் அன்பான வணக்கம். சர்வதேசிய சிறுதானிய ஆண்டான 2023 ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சிறுதானியங்களின் மகத்துவம் மற்றும் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய வானொலி நிலையம் இணைந்து நடத்தும் சிறுதானியங்கள் குறித்த சிறப்பு வானொலி வேளாண்மை பள்ளி வருகின்ற 18/10/2023 முதல் 17/1/2024 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறுதானியங்களின் முக்கியத்துவம், ரகங்கள், உற்பத்தி தொழில்நுட்பங்கள், ஊட்டச்சத்து விவரங்கள், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்துரையாட உள்ளனர். இதன் தொடர்பாக உங்களுக்கு ஒரு முன்னுரை வழங்க விரும்புகின்றேன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் குறிப்பாக சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, பனிவரகு, குதிரைவாலி மற்றும் வரகு ஆகியவை முக்கிய உணவுப் பயிராக பயிரிடப்பட்டு உணவாக உட்கொண்டும் வாழ்ந்து வந்தோம். நமது முன்னோர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன், நோயின்றி, நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்ததற்கு சிறுதானியங்களை உணவாக உட்கொண்டதே மிக முக்கிய காரணமாகும். அரிசி மற்றும் கோதுமையை காட்டிலும் சிறுதானியங்களில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. சிறுதானியங்களை உட்கொள்வதால் நமது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. சிறுதானிய உணவில் இருக்கும் அதிக அளவு புரதம் தசை மற்றும் உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்க உகந்தது. கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் குறைந்த அளவு குளுக்கோஸை உடலுக்குள் செலுத்துவதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சாமை, திணை, குதிரைவாலி மற்றும் கம்பில் மிக அதிகமாக, அதாவது 5 முதல் 10% மேல் நார்ச்சத்துக்கள் உள்ளன. கம்பில் பாலை விட 2 மடங்கு புரதச்சத்தும், கேழ்வரகில் பாலை விட 3 மடங்கு கால்சியம் சத்தும் உள்ளது. கம்பில் அதிக அளவு நல்ல கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் துத்தநாகம் உள்ளது. சோளத்தில் பாஸ்பரம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் ஃபோலிக் அமிலமும், கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியமும், குதிரைவாலியில் அதிக அளவிலான இரும்புச்சத்தும் உள்ளன. வரகில் மிக அதிகமான நார்ச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் உள்ளது. பனிவரகில் அதிக மெக்னீசிய சத்து மற்றும் சிறுதானியங்களில் பி விட்டமின்கள், நிறைவுறாத தன்மை பயக்கும் சத்துக்கள் இருக்கின்றன. சிறுதானிய உணவு இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது, கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கின்றது, உடலில் நச்சுக்களை நீக்கி, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம், அவ்வளவு நன்மை பயக்கிறது. 2வது வகை நீரழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது, Type 2 Diabetics என்று சொல்லக்கூடிய நீரழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. பொதுவாக சிறுதானியங்களை மானாவாரியாக பயிரிடக்கூடிய பயிர்களாகும். குறைந்த வயதுடைய பயிர்கள் கடினமான கால சீதோசனை நிலைகளையும் சத்து குறைவான மண் வகைகளையும் தாங்கி வளரக்கூடியவை. சிறுதானியங்கள் வளர்ச்சிக்கு குறைந்த நீர் மட்டுமே போதுமானது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. மேலும் குறைந்த செலவில் பயிரிடப்பட்டு அதிக லாபம் தரக்கூடிய பயிராகும். ஆகையால் விவசாயிகளுக்கு சிறுதானியங்கள் பருவகால மாற்றத்திற்கு ஏற்ற பயிர் என்று சொன்னால் மிகையாகாது. இத்தகைய முக்கியத்துவம் கொண்ட பயிர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கமானது 5ஆம் தேதி, அதாவது March 5 2021 ஐக்கிய சபையில் சிறுதானியத்தின் முக்கியத்துவத்தை முன்மொழிந்தது. 72 ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு ஆதரவு தெரிவித்ததால் 2023 சர்வதேச சிறுதானியங்களின் ஆண்டு என ஐக்கிய சபை அறிவித்துள்ளது. சர்வதேச சிறுதானிய ஆண்டின் நோக்கங்கள் இந்த உலக அளவில் சிறுதானியங்களின் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோரிடையே சிறுதானியங்களின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகும். உணவு உற்பத்தியாளர்களின் மூலம் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், சந்தைப்படுத்துதல் மற்றும் நுகர்வோர் பயன்பாடு பங்களிப்பை அதிகரித்தல் ஆகியவை செய்ய முடியும். இதற்கிணங்க சர்வதேச சிறுதானிய ஆண்டின் தொடக்க விழாவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் January 11 சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாபெரும் சிறுதானிய கண்காட்சியும்
காட்சிப்படுத்தப்பட்டது. சிறுதானிய இயக்கத்திற்கு நடைமுறைகள் வகுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக விவசாயிகளுக்கு ஆத்மா திட்டத்தின் மூலம் சிறுதானிய உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவை சிறுதானியத்துறையின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. குறிப்பாக சிறுதானிய பயிர் செய்யும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்ட விவசாயிகளுக்கு அதிக பயிற்சிகள் வழங்கப்பட்டன. சிறுதானியங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு சிறந்த ரகங்களுக்கான விதைகளை உற்பத்தி செய்தல், எல்லா பட்டங்களிலும் பயிரிட பயிற்சிகள், முன்னிலை செயல் விளக்க திடல்கள் அமைத்தல், அறுவடை சேமிப்பு முறைகள், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்புக்கூட்டு பொருட்கள் தயாரித்தல் ஆகியவற்றிற்கான பயிற்சிகளை வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக வழங்கி வருகின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 5.6 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 11.6 லட்சம் மெட்ரிக் டன்கள் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், பின்செய் அறுவடை முறைகள் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுதானியங்களுக்கான ஆராய்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பலனாக பல உயர் விளைச்சல் ரகங்கள் சிறுதானிய ரகங்களை உழவர்களின் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டுள்ளது. சிறுதானிய ஆராய்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை சிறுதானியத்துறையிலும், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, பையூர், மதுரை மற்றும் சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியேந்தல், திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக சோளத்தில் 47 ரகங்கள் மற்றும் 5 ஒட்டு ரகங்களும், கம்பில் 9 ரகங்கள் மற்றும் 10 ஒட்டு ரகங்களும், கேழ்வரகில் 18 ரகங்கள், சாமையில் 5 ரகங்கள், திணையில் 8 ரகங்கள், வரகில் 4 ரகங்கள், குதிரைவாலியில் 4 ரகங்கள் மற்றும் பனிவரகில் 7 ரகங்கள் வெளியிட்டுள்ளோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சோளத்தில் கோ 32 மற்றும் கே 12 ஆகிய ரகங்களையும், கம்பில் கோ 10 மற்றும் கோ 9 ஒட்டு ரகத்தையும், கேழ்வரகு பயிரில் ஏடிஎல் அதாவது அத்தியேந்தல் 1 என்ற ரகத்தையும், சாமையில் அத்தியேந்தல் 1 என்ற ரகத்தையும், திணையில் அத்தியேந்தல் 1 என்ற ரகத்தையும், பனிவரகில் அத்தியேந்தல் 1, குதிரைவாலியில் MDU 1 மற்றும் வரகு பயிரில் அத்தியேந்தல் 1 மற்றும் TNAU 86 ஆகிய முக்கிய சிறுதானிய ரகங்களை சென்ற ஆண்டு வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு சோளத்தில் K13, கம்புவில் KOH 10 வீரிய ஒட்டு ரகம், குதிரைவாலியில் ATL 1 மற்றும் பனிவரகு பயிரில் ATL 2 ஆகிய முக்கிய சிறுதானிய ரகங்களை வெளியிடப்பட்டுள்ளது. இவை மானாவாரிக்கு ஏற்ற வகையில் வறட்சி மற்றும் அதிக வெப்பம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகும். கால்நடை தீவனத்திற்கு ஏற்ற அதிக தட்டை விளைச்சலை தரக்கூடிய ரகங்களாகவும், நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை தாங்கி விளையக்கூடிய ரகங்களாகவும் விளங்கி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் சிறுதானிய உணவு கண்காட்சிகள், மாநில அளவில் முதலமைச்சரின் தலைமையில் மிகப்பெரிய சிறுதானிய விழா, பல்கலைக்கழகங்களின் கருத்தரங்குகள், சர்வதேச சிறுதானிய அறிவியல் மாநாடு போன்றவைகள் இந்த 2023 ஆண்டில் நடத்தப்பட்டு வருகின்றன. சிறுதானியங்களிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பார்த்தோமானால், சிறுதானியங்களை கொண்டு உணவு மற்றும் சிற்றுண்டி தயாரிப்பு, குழந்தை உணவு, சிறுதானியங்களை வைத்து காலை உணவு, மாவு, ஃப்ளேக்ஸ் அதாவது சிறுதானியங்களிலிருந்து ஃப்ளேக்ஸ் செய்தல், பிஸ்கட்ஸ், ரொட்டிகள், ஊக்கபானம், பவுடர் ஃபார்மில் சிறுதானியங்கள், அடுமனை பொருட்கள், நூடுல்ஸ், பர்ஃபி, தோசை கலவை, கூழ், உப்மா கலவை, சிறுதானிய புரதம், பானங்கள் போன்றவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இவைகளை தயாரிக்க முடியும். சந்தை இலக்கை ஊக்குவிக்க உற்பத்தியாளர்களுக்கு பயிற்சி மற்றும் சந்தை வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்த முடியும். உள்நாட்டு சந்தையான நாக்பூர், போபால், ஜெய்ப்பூர், பெங்களூர், புனே, தூத்துக்குடி, சென்னை, குருகிராம், மும்பை, ஹைதராபாத் மற்றும் சண்டிகர் ஆகிய இடங்களில் உள்நாட்டு சந்தைகளில் இவற்றை சந்தைப்படுத்தலாம். இந்தோனேஷியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம், மெக்சிகோ, ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய இடங்களில் ஏற்றுமதி சந்தைகளுக்கு வகை செய்ய முடியும்.
ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிகளின் மூலம் சிறுதானிய மேம்பாட்டை மேற்கொள்ளலாம். சிறுதானிய துறையில் விவசாயிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் நிறைந்த உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் ஒட்டு ரகங்கள் கண்டறியப்பட்டு வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகரிக்க சிறந்த தொழில்நுட்பங்கள் அடங்கிய முன்னிலை திடல்கள், உற்பத்தி பயிற்சிகள், சந்தைப்படுத்துதல், விவசாய உற்பத்தி குழுக்கள் அமைத்தல் ஆகியவற்றிற்கு பயிற்சிகள் போன்றவைகளை வழங்க விஞ்ஞானிகள் ஆரம்பித்துள்ளனர். சிறுதானியங்களில் எளிதாக உணவு தயாரிக்கும் முறைகள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், உடனடியாக சமைக்கும் உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் போன்றவற்றை தயாரிக்க உணவு தொழிற்சாலைகளுடன் உற்பத்தி குழுக்கள் இணைந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் நுகர்வோரின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆகவே விவசாயிகள் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த சிறுதானிய பயிர்களை பயிர் செய்யவும் நுகர்வோர்கள் தங்கள் உணவு பழக்கத்திற்கு இந்த சிறுதானிய பயிர்களை கொண்டு வந்து நன்மை அடையவும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்.